விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் ஃபோரில் பட்டையை கிளப்பிட்டு இருக்க கண்டஸ்டன்ட் அனிதா. இவங்க போன வாரம் தான் கடந்து வந்த கடினமான பாதையை பற்றி கண்ணீரோட உருக்கமாக பேசுனதுக்கு சில ரசிகர்கள் ஆதரவையும் சிலர் விமர்சனங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அனிதாவோட பேச்சில் சோகம் இல்லை, செய்தி வாசிக்கிறது மாதிரியே படபடன்னு வேகமாக பேசுகிறாங்க அப்படின்னு தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ். டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் ஃபஸ்ட்டாக மானாட மயிலாட ரியாலிட்டி ஷோவில் டைட்டில் வின்னராக தனது சினிமா பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறம் உன்னாலே உன்னாலே படத்தில் வினய்க்கும் வாரணமாயிரம் படத்தில் சூர்யாவுக்கும் நண்பராக நடித்ததன் மூலம்தான் சினிமாவுக்கு நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் சிம்புவோட அச்சம் என்பது மடமையடா படத்தில் எல்லா பாடல்களுக்குமே நடன இயக்குனராக இருந்தார். தற்போது சதீஷோட ட்விட்டர் பதிவுக்கு அவருடைய கணவன் பிரபாகரன், ஏண்டா நீங்கள் பசினா என்னன்னு தெரியாமல் வளர்ந்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தவன் பசியை தெரிய வாய்ப்பில்லை, இப்படித்தான் அடுத்தவன் அனுபவித்த பசியையும் வலியையும் கூட கிண்டல் பண்ண தோணும். பின்குறிப்பு, டான்ஸ் மாஸ்டர்னா டான்ஸ் ஆடலாண்டா, ஆணவத்தில் ஆடாதீங்க அப்படின்னு சர மாதிரியாக சதீஷை வெளுத்து வாங்கிட்டாரு அனிதாவோட கணவன் பிரபாகரன்.